எதுக்கு ஓவர் ஆக்டிங் போறதுதான் தெரியல. வெறும் வயதோட வந்தா என்னுடைய உயிர் வலிப்பாங்க. இதுதான் என்னுடைய பிளான். இதுக்காக தான் இப்ப நான் வெளியே போறேன். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு லவ்ஸ் பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், நம்மளுடைய லக்கி பேபி உதயமாக போற ஹாஸ்பிடல்ல போய் நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஆக்சுவலா என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நமக்கு ஏதாவது தேவைன்னா எங்க கேட்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு போய் பார்க்க போறோம். எஸ், அதான் வந்து வீடியோக்குள்ள நீங்க வந்து பார்க்க போறீங்க. வர வர ரொம்ப பேக் பெயின் அதிகமா உங்க செல்லக்குட்டி பேபிக்கு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நிக்க கூட முடியல, மூச்செல்லாம் வாங்குது. பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு நாங்க வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமா மக்களே, இப்ப வந்து என்னது சொல்றது, அடுத்த பரிணாம நிலைக்கு போயிட்டா. ஒண்ணுமே முடியல, சும்மா ஏதோ நம்ம கூட ஒரு டிராவல் பண்றதுக்கு ஒரு லக்கேஜ் மாதிரி சுத்திட்டு இருக்கான்னு வெச்சீங்களா. சோ எஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆஃப் கோர்ஸ் நாங்க ரெண்டு பேர் தான்ன்னும்போது நாங்க எல்லாத்தையுமே பாத்துக்கணும். சோ நான் என்ன பாத்துக்கணும், பட் அல்லு வந்து என்னையும் பாத்துக்கணும், அவனையும் பாத்துக்கணும், வீட்டையும் பாத்துக்கணும், பேபியையும் பாத்துக்கணும், என்னோட ஹாஸ்பிடல் டீடைல்ஸையும் பாத்துக்கணும், எல்லாத்தையுமே பாருங்க. ஒரே அபிஷம் ரோல் தான் நான் பண்றேன். காலையில எந்திரிக்கறதும் தெரியுமா, நைட் படுக்கறதும் தெரியுமா, இல்ல வர்க்குக்கும் போகணும். சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து வீடியோவை எடிட் பண்ணணும். சோ என்னால உட்காந்து பேச முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றா, அதுக்கே ஒரு மணி நேரம் பேசுறா. இன்னும் நல்லா இருந்தா ரெண்டு மணி நேரம் பேசுறேன். இப்ப எல்லாம் முன்ன மாதிரி இல்ல, நிறைய பேசுறா, மூச்சு எல்லாம் வேற வாங்கிட்டு இருக்கு. அதனால நான் ரொம்ப கம்மியா பேசுறேன். எனிவேஸ், வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம எக்கச்சக்கமான நம்பர்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் யா, இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாதான் எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சம வீடியோக்குள்ள போலாம். என்ன செஞ்சதே ரசம் சாதம், அதுக்கு எதுக்கு பாட்டு இவ்ளோ பெரிய ஒரு விஷயம் நீ போய் போட்டு பண்ணலாமா? சரி விடு விடு, உனக்கு என்ன போகாம நச்சு
சமைப்போம் பரவாயில்ல. சமைக்கிறத விட அந்த சமையல நாலு பேர் ருசிச்சு சாப்பிடுறதுதான் மக்களே சந்தோஷம். மக்களே என்னோட சமையல் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு நல்ல கன்றாவியா இருக்கேன். நல்ல ஒரு இல்ல இல்ல நீ ஒண்ணு சொன்ன என்னது நல்ல நல்ல சமையல் நல்ல சமையலா காலி சப்புதா இருக்குது மண்டையில பூங்குறது. இந்த குறிப்புகள்லாம் உங்களுக்கு நான் எப்படின்னு ஒரு நாள் சொல்றேன், நான் எப்படி கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல டீ சமைச்சு நீங்க ஒன்ஸ் போட்டு குத்துட்டீங்கன்னு வச்சீங்களேன், உங்க வாழ்க்கையில உங்க கனவு ரெண்டாவது டீன்றதே கேட்க மாட்டாரு. மக்களுக்கு இவ்வளவு நாள் நமக்கு டீன்னு சொல்லி கர்மம் கஷாயத்தை கொடுத்து ஏமாத்திருக்க மக்களே, இதை நம்ம குச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம உயிருக்கு சேதாரம் ஆயிடும். அதே மாதிரி மிச்சம் வச்சோம்னா நைட்டு நீ தாண்டா குடிக்கணும் அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சிருவான். இதை இப்போதைக்கு நம்ம ஊத்துறது தான் நம்ம உயிருக்கு நல்லது. புரியுது பண்றேன். ஒரு மாதிரி ட்ரௌசியாவே இருந்துட்டு இருக்கு. ஆனால் வீட்டில் இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரலாம்னு நானும் கிளம்பியிருக்கேன். நம்ம அங்கே போய் எப்படியாவது அழுது போறேன்ட்டு சிக்கன் சூப் ஆட்டன் சோர் சூப் வேணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் என்னுடைய பிளானு. இதுக்காக தான் இப்போ நான் வெளியே போகிறேன். போகலாம், வாங்குங்க, வா வா. போயிட்டு வந்துட்டு ரசம் சாதம் வேறு சாப்பிடுவோம். ஓகே மக்களே, ஆக்சுவலி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ரூம்ஸ் தான் பார்க்க வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு நிறைய பேபிங்க வந்து பார்ன் ஆகிருக்கிறதுனால ஒரு ரூமும் அவைலபிள் இல்லை. சேர் மட்டும் தான் காட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்ப போறோம். இதே மாதிரி ஏசி ஆன் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, சிங்கிள் நான் ஏசி. சிங்கிள் ஏசி ஆர் நான் ஏசி ரெண்டுமே. ஓகே, இந்த பிரைம்னு போட்டிருக்கீங்களே அது. சரி, இந்த மாதிரி இருக்கு. உன்னை உள்ள வான் கூப்பிட்டேன், பொரி உருண்டை அச்சிரும் உன்னை. இங்க வா, ஆட்டன் சோர் சிக்கன் சூப் வாங்கி கொடுத்தா வருவாங்க. ஆட்டன் சோர் சிக்கன் சூப் அது என்ன சூப்னு சொல்லு. ஆட்டன் சோர், ஆட்டன் சோர் மீன் இறா. மக்களே கேக்குறேன், சாப்பாடா மக்களே கேக்குறேன், வீட்ல ரசம் இருக்குதா எனக்கு தெரியும். ஆனா ஆட்டன் சோர் சிக்கன் சூப் குடிக்கணும் போல இருக்கு. ஹாஸ்பிடலுக்கு போறேன். நல்லா நிக்கிற போச பாரு. தேடி வந்துச்சுனா அப்புறம் சாப்பிட முடியாது மக்களே. ஏய் பொரி உருண்டை அதெல்லாம் சாப்பிட கூடாதடி, அப்படியே வெளிய போயிட்டு நின்றுவேன். நீ உனக்கு மீனா நீ சாப்பிடல, எனக்கு நீ சாப்பிட கூடாது, நான் சாப்பிடலாம். சாப்பிடலாம், சூப் குடிக்கலாம், உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது. சரி, எவ்வளவு நேரம் நீ நிக்கிற, நான் எவ்வளவு நேரம். சரி வாங்கி தரேன் வா, வெளியே நிக்காத அதுக்குன்னு. நீ வீட்டுக்குள்ள கூட ஏமா, நீ வா பைக்கே வா. வாங்கி தரேன், நான் வெளில நிக்கிறேன். பொரி உருண்டை வாங்கி தரேன்டி. இப்பயே சொல்லிட்டேன் அங்க வந்து சூப் குடிச்சிட்டு சரி வெண்டோம் சும்மா இருந்துட்டோம் வா, ஒரு பிரியாணி சாப்பிடுவோம் அப்படிலாம் பேசி சாப்பிட கூடாதுடா. பிரியாணி சாப்பிட கூடாதுடா, வெறும் எனக்கு சூப் மட்டும் போதும், வேற எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஆட்டன் சோர் 1/2 ஃபுல்லா கூட நான் கேட்க மாட்டேன். ரெண்டு பேர் குடிச்சிட்டு வந்துட்டு மாத்தி பேசினா அச்சிருவேன். ரசம் சாதம் இருக்கு, அதுதான் சாப்பிடணும், அதை சாப்பிடலாம் வா. அப்ப பைக் எடுத்துக்கலாம். வெற்றி வெற்றி சிக்கன் சூப் மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிலாம் வேணும்னு நம்ம கேட்க வேணாம். ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவோம், குஸ்காவாக சாப்பிடுவோம். கருவாடை பார்த்த பூனை மாதிரி நம்ம மூஞ்செல்லாம் பொண்ணுங்க மட்டும்தான் தெரியுது. இது நல்லா இருக்கும் போல இருக்கு. சரி வாங்க மக்களை சாப்பிடலாம். பொறுமை பொறுமை, நல்ல பாம்பு நாக்கு நீட்டு மாதிரி இருக்குது. மக்களே இதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொன்னா கேக்குறேன். சரி திருப்பி குத்துரு. இல்ல நீ கையட, கையை ஓடு, கையை ஓடு. நீ இல்லடா அப்படிலாம் பண்ணக்கூடாதா. எப்படி மக்களே சிக்கன் சூப் மட்டும் நம்ம சாப்பிடுறது? ஒரு குஸ்காவும் வேணும் மக்களே. வேடிக்கை பாரு, குஸ்கா வேணும் கண்டிப்பா. இல்லாட்டி நான் வரமாட்டேங்க, நீங்க உட்காந்து பாத்திரம் கழுவு ஆள் இல்லையா வச்சுப்பாங்க. வெற்றி மேல வெற்றி நமக்கு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம குஸ்கா வருது. எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் காசு கொடுக்கல என்ன பண்ணுவாங்க? உன்னை விட்டு போயிருவேன். எனக்கு தெரியும் இந்த டைம்ல இப்படிலாம் வெளியே வந்து சாப்பிட கூடாது ரொம்ப. எல்லாத்துலயுமே டிஸ்க்ளைமர் போட்டுக்கிற பத்தியா, இது வந்து நான் தான் பண்றேன், என்னை வந்து திட்டாதீங்க. குஸ்கா கிடைச்சிருக்கு, பிரான் கிடைச்சிருக்கு, இப்ப நம்ம சாப்பிட போறோம்.
மகளே வெற்றி கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு வந்து நியாயம் நிலைச்சிருக்கு, வெற்றி கிடைச்சிருக்கு, கையில பாசல் கிடைச்சிருக்கு, கொஞ்சோண்டு எல்லா தொக்கும் மீந்துச்சு மகளே, வீட்டுக்கு போனா எப்படி ரசம் தான் வச்சு கொடுப்பான், அது தொட்டு சாப்பிடுவாங்க. எதுக்கு ஓவர் ஆக்டிங் போறதான் தெரியல. இந்த மாரி இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயாசம் குடிச்ச ஒரு நடிப்பு நடிப்பில்ல, அதெல்லாம் இங்க இருந்துதான் காது திரும்பி. நான் சொன்ன மக்களே வெளியே சாப்பிட கூடாது, இப்ப பேபி இருக்கு அப்படிலாம் வெளியே சாப்பிட கூடாது, எவ்வளவு கெஞ்சி கை எடுத்து கும்பிட்டு கதர்னா மக்களே, கதர்னது எது, இந்த ரசம் வேணாம் கதர்னே, அதை ரசம் தான் சாப்பிடணும், ரசம் தாண்டி சாப்பிடணும், நீ தான் அதை சாப்பிட மாட்டே, வா வெளியே சூப் வாங்கி கொடு, பண்ணி வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம இப்ப கோபி வாங்கி கோபால் மாதிரி நான் டாக்டர் மேம் கிட்ட மாட்டி விட்டுருவேன், பயம் குடுத்துறான், எங்க போக போற மாட்டேன் இன்னைக்கு, உனக்கு கொட்டு இருக்குது, சூப்பா கேக்குற, வா உனக்கு சூப் வாங்கிடுறேன், ரஜினா இப்ப பாப்பாங்க மேம், நான் கெஞ்சி கெஞ்சி போறேன், மக்களே நம்ம சாப்பிடுறதுன்றது வேற, நம்மளுக்குள்ள ஒரு பேபி இருக்கு, நம்ம கண்ட்ரோலா இருந்துப்போம், அந்த விஷயம் மக்களே இதுல முக்கியமான விஷயம்னா, இவ வந்து நல்லவளாயி அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு நினைக்கல, அது ஒத்துக்கல, அதனால இப்ப அவ நல்லவளா நடிக்கிறா, ஆனாலும் என்ன பண்ணது ஆசை யார விட்டுது, அதனால இப்ப பிரியாணி வாங்கி கூட அதை வாங்கி கூட நம்ம கேட்ட ரூம் இல்ல, இப்போதைக்கு ஒரு 1 வீக்கு இருக்காதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, பட் ரூம்ஸ் அவைலபிளா எந்த ரூம்ஸ் இருக்கோ அதை ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ எஸ் நம்ம இப்போதைக்கு சிங்கிள் ரூம் தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேட்டோம், ஒரு வேலை பெயின் வந்துச்சு நம்ம என்ன பண்றது, அதெல்லாமே ஆக்சுவலி நீங்களுமே அந்த மாதிரி செக் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அந்த அந்த டைம்ல வந்து நீங்க எப்படி ஓடுவீங்க, எங்க போய் யாரு கேட்பீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது மக்களே. நீங்க முன்னாடியே வந்து ஒரு அலர்ட்டுக்காக நீங்க போய் தேடி எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த டைம்ல நீங்க யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல, ஓகே நேரம் போறோம் உள்ள சேர்றோம் பேபியோட வரோம் இந்த ஒரு தாட்ல இருக்கலாம், அதுக்காக நாங்க முன்னாடியே போய் இதெல்லாம் பார்த்து அட்மிஷன் போடணும், இது எல்லாமே என்ன குடுக்குறாங்க, ரூம்ஸ் எந்த என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் பார்க்கறது நல்லது. நம்ம பார்க்கலாம் யா, இதோட வந்துட்டு இன்றைய நாள் இனிதே நிறைவடைய உள்ளது, இப்படிதான் இன்னைக்கிட்டே போயிருக்கு. யா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயே நம்மள எக்கச்சக்கமான நபர்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் கொண்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி குடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் யா இந்த வீடியோல யாரு ஷவுட் அவுட்ல இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷவுட் அவுட் மதுமதி கண்ணன், ப்ளீஸ் லக்கி சீக்கிரமா வெளியே வந்துடுறா சொல்லும், எங்களால் வெயிட் பண்ண முடியலை, நோட்டிஃபிகேஷன் பார்த்து பார்த்து வீடியோக்குள்ளே வந்தா நீ இன்னும் பிறக்கலையாடா செல்லக்குட்டி, சீக்கிரமாக வாங்க உங்களுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வெயிட்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மது நாங்களுமே செல்லக்குட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ சீக்கிரமே நம்ம லக்கி வெளில வரும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து ஸ்டேட்யூண்டாக இருக்கலாம். அடுத்த ஷவுட் அவுட் இன்ப மணி டி, அக்கா நான் லக்கியை பார்க்க ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், மீ ஆல்சோ ப்ரெக்னென்ட் தான், பட் எனக்கு என்னவோ என்னோட பாப்பா பிறக்க வெயிட் பண்ற மாதிரியே லக்கி பாப்பா பிறக்க ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. இன்ஃபோ மணி யூ டு டேக் கேர், குட்டி பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. அடுத்த ஷவுட் அவுட் சுகன்யா மோகன், அட செம செமையா சிரிச்சம்பா, உங்க மூஞ்சிய க்ளோஸ் அப்ல பாக்குறதுக்காகவே வீடியோ பாக்கணும்,
காட் பிளஸ் யூ, ஸ்டே லிவ் லாங், கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சுகன்யா, தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு, உங்கள் கமெண்ட் மீன்ஸ் அண்ட் லாட். கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மக்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேசலை, அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். இப்போ பை சொல்லிக்கலாமா? பை. வர அல்லு லவ்ஸ் பிரியா. மக்களே காலங்காத்தால நடக்க கூடாதுன்னு சொன்னா கேக்குறான்னு.